ஃபஸ்ட் நம்ம சேனல் போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்புறம் தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சி டெக்னோ. நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆப் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு இந்த பேஜ் வராது. ஸோ என்ன பேஜ்னு சொல்லி நான் காட்டேன், இந்தமாரி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும், அதாவது ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி வீடியோஸ். இதை நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், மணி ஏர்ன் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எப்படி மானிடைசேஷன் கிடைக்குமோ, ஒரு நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண பிறகு ஒரு குறிப்பிட்ட வியூஸ் எல்லாமே ரீச் பண்ணி எப்படி மானிடைசேஷன் கிடைக்குமோ, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருந்தாங்க முன்னாடி, இப்பயும் கொடுத்துருந்தாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை, இந்தமாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. சில பேருக்கு அது ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நீங்கள் இதை வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு போக வந்து இதில் ஏனும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது சொல்லிக்கிறேன். அண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அதில் ஒரு அமௌண்ட் கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்கலனா ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க, நான் அப்படி தான் சொல்கிறேன். ஒரு சின்ன சாய்ஸ் மாதிரி தான் சொல்கிறேன் நான். ஸோ அப்லோட் பண்ண விருப்பம் இருந்தீங்கன்னா இந்த ஒரு இதில் அப்லோட் பண்ணிகிட்டே தான் உங்களுக்கு நிறைய வியூஸ் வரும். ஸோ மானிடைசேஷன் கிடச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரன் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இது வேணாம். அண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே வந்து ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ப்ரொஃபைல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் எப்படி அமௌண்ட் ஏன் பண்ண சொல்கிறேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மை காயின்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம காயின்ஸ் கலெக்ட் பண்ணோம். ஸோ டார்கெட்டே நமக்கு அதான். ஸோ காயின்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ காயின்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்வைட் எ ஃப்ரெண்ட் ஏ யூ கேன் ஏர்ன் 20 சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஒரு 20 காயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 20 காயின்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு, ஸோ என்னடா இன்வைட் பண்ண சொல்லிகிட்டே இருக்கீங்க சொல்லிட்டு ஒரு இது கேட்பீங்க. ஸோ எந்த ஆப்பாக இருந்தாலும் நம்ம இன்வைட் பண்ணி தான் ஆகணும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் இதில் வந்து ஷேர் பண்ணால் மட்டும் போதும், ஷேர் பண்ணாலே உங்களுக்கு ஒரு காயின்ஸ் கொடுப்பாங்க. அது போக இன்னொன்று வேறு இருக்குது. ஸோ அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் அதுக்குள்ள ஒரு கூட அமௌண்ட் நிறையா கூட வரும் அமௌண்ட். அதையும் எப்படி நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 10 காயின்ஸ் வந்து ஜஸ்ட் 3 times, அதாவது 3 தடவை நீங்கள் இந்த ஆப்பை ஷேர் பண்ணால் மட்டும் போதும். அதாவது அவங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது, ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் யாராவது 3 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ இந்த 10 காயின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஏர்னிங்ஸும் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த 15 காயின்ஸ் கிடச்சிரும். அண்டு பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ ப்ளே சொல்லி போட்டிருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு இப்போ நம்ம ஒரு வீடியோஸ்லாம் ஸ்டேட்டஸ் மாதிரி பார்த்தோம்ல, ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் ஒரு காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த காயின்ஸும் அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகிக்கணும். ஸோ அந்த மாதிரியும் நிறையா இருக்குது. அண்ட் டெய்லி செக்இன்ஸ் பார்த்தீங்கன்னா கெட் காயின்ஸ்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி செக்இன்ஸாக பார்த்தீங்கன்னா 16 காயின்ஸ், அப்புறம் 24 காயின்ஸ், அப்புறம் 4 கழிச்சு பார்த்தீங்கன்னா 36 காயின்ஸ், 54, 79, 117, இந்தமாரி வந்து அப்படியே ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 7ஆம் தேதி முடிச்ச பிறகு, ஸோ 7 நாள் முடிச்ச பிறகு மறுபடியும் முதந்து 16, 24, 36 சொல்லிட்டு உங்களுக்கு டெய்லி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ டெய்லி செக்இன் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணி அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தனே இப்போ நம்ம 36 காயின்ஸ் நமக்கு வந்துருச்சு, அதான் டெய்லி செக்இன்னோட சேர்த்து. ஸோ மீதி ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இன்வைட் இது பார்த்தீங்கன்னா இந்தமாரி இது பண்ணி கிளிக் பண்ணணும். ஸோ இந்தமாரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இங்கே கன்வெர்ட் ஆகி இந்த மை வேலெட்டில் ஸ்டோர் ஆயிடும். ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் வித்ட்ரா அது எவ்வளோன்னு தெரியுமா? ஸோ அதுதான் தெரிய விஷயமே. ஓ ஸோ இப்போ எல்லா ஆப்புன்னு டார்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 50, 100 சொல்லி முன்னாடிலாம் வித்ரா வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் வித்ரா வந்து 50 தான் இருந்துச்சு. ஸோ 200, 300 இருந்துச்சு. பட் இப்போ வந்து 1 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் 1 ரூபாய் இருந்தாலேவும் உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இன்வைட்டுக்கு என்ன ஸ்பெஷலான ஏர்னிங்ஸ் சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏர்ன் கேஷ் நவ் சொல்லியிருக்கா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு லிங்க் போகும் தெரியுமா? ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறப்ப இந்த ரெஃபரல் இன்கம் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸில் பாருங்கள், அதாவது நீங்கள் எத்தனை பேரை ரெஃபர் பண்ணிக்கிறீங்க, அதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதில் அந்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே காட்டும். ஸோ பாருங்கள், இந்த இது தான் மெயினான இதேவும். ஸோ இது தான் மற்ற அப்ளிகேஷனோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் 20 ரூபா நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். எப்படி சொல்லி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் அனுப்புகிற லிங்க்கை கிளிக் பண்ண உடனே அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுவாங்க தெரியுமா, அப்போ வந்து ஒரு 3 ரூபா கொடுத்துருவாங்க. அண்டு செகண்ட் பாருங்கள், கம்ப்ளீட் 5 மினிட்ஸ் ஆஃப் வீடியோ ப்ளே ஃபஸ்ட் டைம், அதாவது இந்த ஆப்புக்குள்ளே வந்த உடனே
ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி உள்ள இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ தான் இருக்கும். அந்த வீடியோஸை ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி நம்ம ஏதாச்சும் ப்ளே பண்ணாவியாக இருப்போம். ஸோ கிளிக் பண்ணி ப்ளே பண்ணுவோம். அப்படின்றப்ப 2 ரூபா வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். நீங்கள் தானே அவருக்கு இன்வைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் வந்து அந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இந்த 2 ரூபா கிடச்சிரும். 3+2 உங்களுக்கு கிடச்சிரும். அண்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 5 மினிட்ஸ் ஆஃப் வீடியோ ப்ளே செகண்ட் டைம், அதாவது ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து முடிச்சிட்டாரு, ரெண்டாவது வீடியோ பார்க்குறாரு, 5 நிமிஷத்துக்கு பார்க்குறாரு, அடுத்தடுத்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படின்றப்ப உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா வந்துடும். அடுத்த வீடியோ செகண்ட் டைம் பார்க்குறப்ப 2 ரூபா வந்துடும். அண்டு பாருங்கள் 10 நிமிஷமாக அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ரூபா கிடைக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். அண்டு பார்த்தீங்கன்னா மெயினே இது தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிகேமே கிரியேட்டர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் தெரியுமா ஃபஸ்ட்டு இப்போ இந்த வாட்ஸ்அப், இது வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒரு அப்ளிகேஷன், ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன். அண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸை நம்மளே உருவாக்கி நம்மளாகவும் இதில் அப்லோடு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்லோடு பண்ணுறோம்ல, ஸோ நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து நம்ம இதில் அப்லோடு பண்ணி நிறையா ஸ்டேட்டஸை அப்லோடு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு ஐடி கொடுத்துட்டு நம்மளும் இந்த ஆப்புக்குள்ளே வந்து ஒரு கிரியேட்டராக இருப்போம். நம்மளோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நிறைய பேர் வச்சுருப்போம். ஸோ நம்ம ஸ்டேட்டஸில் நிறைய பேர் பார்த்து அவங்க ஸ்டேட்டஸில் இது பண்ணி வைப்பாங்க. ஸோ நம்ம இதில் ஒரு அப்லோடு பண்ணுறது தெரியுமா, நம்ம வீடியோஸ் வந்து இதில் அப்லோடு பண்ணுறாங்க. ஸோ அப்லோடு பண்ணுற நம்ம தான் கிரியேட்டர். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த வீடியோ எப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஏதாச்சும் ஒரு வீடியோவை இந்த ஆப்பில் அப்லோடு பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு இந்த 10 ரூபான்றது ஈஸியாக கிடச்சிரும். ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 3, 5, 6, 7, 8, 9, 10, ஸோ டோட்டலாக உங்களுக்கு 20 ரூபான்றது ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ பாருங்கள் ரொம்ப ட்ரஸ்டடான அப்ளிகேஷன். ஒரு இன்வைட்டுக்கு 20 ரூபா கிடைக்குதுன்னா சாதாரணம் கிடையாது. மற்ற அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே தாண்டவே தாண்டா, இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா தராங்க. ஸோ 20 ரூபான்றது உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் சொன்னேன் நல்லா கேட்டுக்கோங்க, வித்ட்ரான்றது பார்த்தீங்கன்னா 1 ரூபா இருந்தாலே வித்ட்ரா பண்ணிக்கலாம் சொன்னேன். ஸோ நீங்கள் 20 ரூபா ஏர்ன் பண்ணிடுங்க, 20 ரூபா டேரெக்டாக உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கே எடுத்துலாம். ஸோ எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே காட்டிடும். ஸோ காட்டின பிறகு பார்த்தீங்கன்னா வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன டாஸ்க் இருக்கும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஆட் யுவர் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களோட பேடிஎம் நம்பர் நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ பேடிஎம் தானே வித்ட்ரா பண்ணுறீங்க, அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம் நம்பர் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டன்னுன்னு சொல்லி கொடுக்கணும்.